அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருக்கிறது. ஒரு சமூக இடைவெளி தேவை என்கிற அடிப்படையில் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாம் அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கும் வகையில் சமூக பரவலை தடுக்கும் வகையில் அதனை பின்பற்றி வருகிறோம். ஆனாலும் இன்றைக்கு அதிர்ச்சியான தகவல், தமிழ்நாட்டிலே ஒரே நாளில் 17 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியிருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதுவரையில் 67 பேருக்கு தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு தந்திருக்கிற புள்ளி விவரத்தின்படி எவ்வளவு பேர் இது கொரோனா தொற்றினால்தான் வந்தது என்று அறியாமல் வீட்டில் இருக்கிறார்கள் என்று தெரியாது. மருத்துவமனைகளை நாடாமல், பரிசோதனைகள் செய்யாமல், வழக்கமான காய்ச்சல் அல்லது இருமல் என்று பல பேர் வீட்டிலேயே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா முழுவதும் இதுவரையில் புள்ளிவிவரம் 500 அல்லது 600 என்று இருந்த நிலை மாறி இப்போது 1000 தொட்டுவிட்டது. இந்த ஓரிரு நாட்களில் இருமடங்காக நோய் தொற்றின் சதவிகிதம் உயர்ந்திருக்கிறது. ஆகவே பிரதமர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாம் அதனை நடைமுறைப்படுத்துகிறோம் என்றாலும் கூட உண்மையில் அது நடைமுறையில் இல்லை என்பதைத்தான் இது உறுதிப்படுத்துகிறது. சிறுநகரங்களில், கிராமப்புறங்களில் மக்கள் இதனை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை, அலட்சியமாக இருக்கிறார்கள். பிரதமர் அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அவரவர் சொந்த மாநிலத்திற்கு திரும்ப வேண்டும் என்று ஏராளமானவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் பேருந்து நிலையங்களில், ரயில் நிலையங்களில் காத்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். டெல்லியில் மட்டும் லட்சக்கணக்கானவர்கள் ஒரே இடத்திலே குவிந்து கிடக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திற்கு செல்ல விரும்புகிறவர்களே, என்ன நோக்கத்திற்காக இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த உத்தரவு வெற்றிகரமாக இயங்கவில்லை என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. 21 நாள் ஊரடங்கு, ஒரு வாரத்தை நாம் கடக்கப் போகிறோம். மிச்சம் இருக்கிற இந்த 2 வார காலத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே இந்த நோய் தொற்று பரவலை நம்மால் தடுக்க முடியும், ஓரளவுக்கு நாட்டையும் காப்பாற்ற முடியும். ஆகவே பொதுமக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். இதை அலட்சியமாக பார்க்கக்கூடாது. எவ்வளவு வேகமாக இது பரவும் என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிற அந்த கணக்கை பார்க்கிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டதைப் போல அமெரிக்கா, இத்தாலி போன்ற வல்லரசு நாடுகளே இந்த கொரோனா வைரஸின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் மக்கள் தொகை 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 180 பேருக்கு மேல் இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகிறோம். சைனாவை விட இந்தியா மிக அதிகமான மக்கள் அடர்த்தியை 1 சதுர கிலோமீட்டரில் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் புள்ளி விவரம் கூறுகிற உண்மை. ஆகவே சீனாவில் பரவிய வேகத்தை விட, இத்தாலியில் பரவிய வேகத்தை விட இந்தியாவில் இந்த நோய் தொற்று மிக வேகமாக, அதிவேகமாக பரவும் என்கிற அபாயம் உள்ளது. எனவே 14 வரையில் மிச்சம் இருக்கிற இந்த 2 வாரங்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுவரையில் தமிழ்நாட்டில் ஒருவர் மட்டும் உயிரிழந்திருக்கிறார்.
மற்றவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வேகமாக இந்த நோய் தொற்று பரவவில்லை என்று நாம் எண்ணியிருந்தோம். ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது, இனி சிக்கல் இருக்காது என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் இன்றைக்கு வந்திருக்கிற புள்ளி விவரம் நமக்கு அதிர்ச்சியை தருகிறது. ஒரே நாளில் 17 பேருக்கு பாசிட்டிவ். ஆகவே அடுத்தடுத்த நாட்களில் மிக வேகமாக இந்த சதவிகிதம் உயர வாய்ப்பு இருக்கிறது. அகில இந்திய அளவில் இந்த எண்ணிக்கை பெருகும். எனவே மீண்டும் மீண்டும் நாம் பொதுமக்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும், அலட்சியமாக வெளியில் உலவக்கூடாது, கடைக்கண்ணிகளுக்கு போகிறோம் என்கிற பெயரால் வண்டிகளில், வாடகை வண்டிகளில் அல்லது நண்பர்களின் வண்டிகளில், பேருந்துகளில், தொடர் வண்டிகளில் பயணம் செய்வது மிகவும் ஆபத்தானது. அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு மாறியிருக்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன், தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிற தொழிலாளர்கள், பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்தில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற தொழிலாளர்கள், அயல்நாடுகளில் தங்கி வேலை செய்கிற தொழிலாளர்கள், அது வேறு. அவர்கள் இனி தமிழகத்திற்கு அல்லது இந்தியாவுக்கு இப்போதைய சூழலில் வந்து சேர முடியாது. யார் யார் எங்கே இருக்கிறார்களோ அங்கங்கே இப்போது இருப்பது ஒன்றுதான் பாதுகாப்பு. தமிழ்நாட்டுக்கு திரும்ப வேண்டும், பெற்றோரை பார்க்க வேண்டும், உடன் பிறந்தவர்களை பார்க்க வேண்டும், உற்றார் உறவினர்களோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை 14 வரையில் முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். அது கூடாது. என்னை, தோழர் ரவிக்குமார் அவர்களை, பல பேர் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். நேற்று நான் குறிப்பிட்டதைப் போல வாரணாசியிலே தங்கியிருக்கிற தமிழகத்தை சார்ந்த தோழர்கள், அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், தஞ்சாவூர் என்று அந்த டெல்டா மாவட்டங்களை சார்ந்தவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். அவர்கள் தமிழகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று விரும்பிய போது நான் சொன்னேன், 14 வரையில் நீங்கள் பட்டினி கிடந்தாவது அங்கேயே இருக்க முயற்சி செய்யுங்கள், இங்கே வரக்கூடாது, வருவது ஆபத்து என்று சொன்னேன். ஆனாலும் பல பேர் தமிழ்நாட்டுக்கு வந்தே தீர வேண்டும் என்பதை போன்ற ஒரு பிடிவாதத்தில் முயற்சிக்கிறார்கள். அது கூடாது. வண்டி வாகனங்கள் ஏற்பாடு செய்தால் கூட நீங்கள் வரக்கூடாது, பயணிக்கக்கூடாது, அதுதான் நல்லது, அதுதான் அதுதான் ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி. மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்தில் கூட பல பேர், ஒரு 45 திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டத்தை சார்ந்த தொழிலாளர்கள், தோழர்கள், எங்களை எப்படியாவது தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள், நாங்கள் தமிழகம் திரும்ப விரும்புகிறோம் என்று தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், அங்கேயே இருங்கள் 14 வரையில், அதுதான் இப்போதைக்கு பாதுகாப்பு. இப்படி இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 2 தொழிலாளர்கள் இப்படி புலம்பெயர்ந்து சொந்த மாநிலங்களை விட்டு பிற மாநிலங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேருடைய நிலை இன்றைக்கு மிக பெரும் அவலத்திற்கு உள்ளாகியிருக்கிறது, பரிதாபத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இவர்களை பற்றி மத்திய அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும், அவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஆங்காங்கே தங்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தங்க இடமில்லாமல் ஒரே இடத்திலே 50 பேர் 100 பேர் என்று கல்யாண மண்டபங்களில் அல்லது சமூக நலக்கூடங்களில் இப்படி வாய்ப்புள்ள இடங்களில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை, குடிநீர் கிடைக்கவில்லை, மாற்று உடைகள் இல்லை, சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். மிகுந்த வேதனைக்குரிய ஒரு நிலையிலே அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் அப்படி பல லட்சக்கணக்கான பிற மாநில தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். நேற்று உள்துறை அமைச்சகத்திலிருந்து இது குறித்து ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த தொழிலாளர்களை பற்றி மத்திய மாநில அரசுகள்
உரிய திட்டங்களை வரையறுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேற்று அறிக்கை வெளியிட்டோம். மத்திய அரசும் இப்போது அது குறித்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் உருப்படியான எந்த திட்டத்தையும் அரசு அறிவிக்கவில்லை. அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வானொலியில் மக்களிடையே பேசுகிற அந்த உரையில், மன் கி பாத் என்ற வழக்கமான அந்த உரையில், 21 நாள் தவிர்க்க முடியாமல் இந்த லாக்டவுன் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிவிட்டோம், அதற்காக நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கோருகிறேன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சரவையை கூட்டி முடிவெடுக்க வேண்டும், அல்லது உரிய சட்டமுறைப்படி இந்த அறிவிப்பை செய்திருக்க வேண்டும் என்றெல்லாம் விமர்சிக்கக்கூடிய வகையிலே அந்த முடிவு இருந்தாலும் கூட, எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பிரதமரின் வேண்டுகோளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி, தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஒவ்வொருவரின் நலன் கருதி மத்திய அரசின் இந்த நிலைப்பாட்டை, குறிப்பாக பிரதமரின் இந்த நிலைப்பாட்டை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் 21 நாள் ஊரடங்கு உத்தரவு போட்டால், கடைகளை எல்லாம் மூடினால், வியாபார நிறுவனங்களை எல்லாம் மூடினால், தொழிற்சாலைகளை மூடினால், அந்த சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள், அதிலே பணியாற்றிய தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள், சிறு வணிகர்கள், சில்லறை வணிகர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள், விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள், இவையெல்லாம் நிச்சயமாக பிரதமர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். ஆனால் அதற்கு எந்த திட்டத்தையும் அரசு அறிவிக்கவில்லை. வீட்டிலே தனித்திருங்கள் என்று கொத்தாம்பதுவிலே ஒரு வேண்டுகோளை விடுப்பது மட்டுமே பிரதமரின் நடவடிக்கையாக இருக்கிறது. முதலில் ஒரு நாள் அது மக்கள் ஊரடங்கு, ஜனதா கர்ஃப்யூ. அன்றைக்கு நாம் அனைவரும் இதற்காக கடுமையாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் என்று இந்த தளத்திலே பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கைகளை தட்டி நன்றியை வெளிப்படுத்த சொன்னார். ஆனால் அதை ஒரு கொண்டாட்டமாக மக்கள் கடைபிடித்தார்கள். தனித்திருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான வேண்டுகோள். ஆனால் அன்றைக்கு தெருவிலே எல்லோரும் இறங்கி கை தட்டுவது, அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது போன்ற ஒரு போக்கை நாம் பார்க்க முடிந்தது. இதற்கு இடைப்பட்ட நாட்களில் பிரதமர் அவர்கள் இது குறித்தெல்லாம் அதிகாரிகளோடு, சட்ட வல்லுநர்களோடு, ஆலோசகர்களோடு கலந்தாய்வு செய்து, 21 நாள் நாம் ஊரடங்கு உத்தரவு போட்டால் இதனால் ஏற்படுகிற பொருளாதார நெருக்கடிகளை எவ்வாறு சமாளிப்பது, இதனால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்படி பொருளாதார ரீதியாக உதவுவது, நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் நாட்டை காப்பாற்ற வேண்டும், இதை பிரதமரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ அறிந்திருக்க மாட்டார்கள் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் அது குறித்து எந்த செயல் திட்டத்தையும் அரசு அறிவிக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதைப் போல 2 கோடி தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து பிற மாநிலங்களில், சொந்த மாநிலங்களை விட்டுவிட்டு பிற மாநிலங்களில் பணியாற்றக்கூடிய இந்த 2 கோடி தொழிலாளர்களின் நிலை எவ்வளவு பரிதாபத்திற்குரியது என்பதை எண்ணி பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. மும்பையிலே ஒரு இடத்தில் இதுபோல பிற மாநிலத்திலிருந்து வந்து பணியாற்றி கொண்டிருந்த தொழிலாளர்களை ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள். அவர்களின் நிலையை எண்ணி பாருங்கள். அவர்கள் எங்கே கழிப்பிடத்திற்கு செல்வார்கள், எப்படி அவர்கள் குளிப்பார்கள், எப்படி அவர்கள் உண்பார்கள், எப்படி உறங்குவார்கள், இது ஒரு சான்றுக்கு சுட்டி காட்டுகிறேன். தமிழகத்தில் அப்படி லட்சக்கணக்கானவர்கள் பீகார், ஒரிசா போன்ற வட மாநிலங்களிலிருந்து வந்து கட்டிடப்பணி உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் இங்கே சென்னை போன்ற பெருநகரங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாயகம் திரும்ப முடியவில்லை, அவருடைய சொந்த மாநிலத்திற்கு திரும்ப முடியவில்லை. மாநில அரசுக்கு நாம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம், மாநில அரசும் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உறுதியளித்திருக்கிறார்கள்.
இன்றைக்கு இந்தியாவிலேயே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு முன்னோடி மாநிலமாக கேரள மாநிலம் விளங்குகிறது. முன்கூட்டியே அந்த பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் எச்சரிக்கையாக அவர்கள் இந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அரசாங்கமே பொறுப்பேற்று அவர்களுக்கெல்லாம் திருமண மண்டபங்களை ஏற்பாடு செய்து அங்கே தங்க வைத்து உணவும் நாள்தோறும் சமைத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல சுகாதாரமான உணவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஆக எல்லா மாநில முதல் அமைச்சர்களும் இதே போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றல்ல, இந்தியா முழுவதும் இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. எனவே மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஒரு எழுத்துப்பூர்வமான ஆணையாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்தந்த மாநிலங்களில் தங்கி வேலை செய்து கொண்டிருக்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு வழிகாட்ட வேண்டும். வழிகாட்டுவதோடு மட்டுமில்லாமல் அதற்குரிய பொருளாதார உதவியையும் செய்ய வேண்டும். ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு இத்தனை 1000 உணவுக்காக, மற்ற தேவைகளுக்காக என்று மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு உதவ வேண்டும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உதவ வேண்டும். இதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஆட்சி அரசு என்பது பொருளற்றதாக மாறிவிடுகிறது. எனவே இந்த இக்கட்டான நேரத்தில் இன்றைய இந்த நேரலையின் மூலமாக பொதுமக்களுக்கு விடுக்கிற வேண்டுகோளையும் கடந்து மத்திய மாநில அரசுகளுக்கு விடுக்கிற வேண்டுகோள், அந்தந்த மாநிலங்களில் வாழக்கூடிய பிற மாநிலங்களை சார்ந்த புலம்பெயர் தொழிலாளர்களின் நலன்களை கருத்தில் கொள்ள வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இணைந்து அவர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசே பொறுப்பேற்று அவர்களை தங்குவதற்குரிய வசதிகளை செய்து பாதுகாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்ச் சொந்தங்கள் யாவருக்கும் எஞ்சியிருக்கிற இந்த 14 நாட்கள் மிகவும் கவனமாக சோஷியல் டிஸ்டன்சிங் என்று சொல்லப்படக்கூடிய விலகி இருத்தலை, தள்ளி இருத்தலை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும். நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு இது ஒரே வழி. பொருளாதார ரீதியாக இருக்கிற நெருக்கடிகளை வழக்கம் போல நாம் சமாளிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை. அலட்சியம் கூடாது. இது மிகப்பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கொள்ளை நோய். அமெரிக்காவில் இன்னும் ஓரிரு வாரங்களில் லட்சக்கணக்கானவர்கள் உயிரிழக்க நேரலாம் என்றெல்லாம் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அமெரிக்காவிலேயே இன்னும் தடுப்பு நடவடிக்கைகளை உறுதிபட எடுக்க இயலவில்லை என்கிற போது தமிழ்நாட்டில், இந்தியாவில் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. எனவே அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள், இந்த 14 நாட்கள் சோசியல் டிஸ்டன்சிங் என்கிற நடைமுறையை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.